2030 ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீட்டு வசதி ஏற்படுத்தி தரப்படும். சென்னை உள்ளிட்ட நகரங்களில் சிதிலமடைந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் 1200 கோடி ரூபாய் செலவில் மறுகட்டுமானம் செய்யப்படும். புதிய மகளிர் கொள்கை உருவாக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர்கள் அறிவித்தனர். சட்டப்பேரவையில் இன்று மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று காலை அவை கூடியதும் பேரவைத் தலைவர் அப்பாவு இரங்கல் தீர்மானத்தை வாசித்தார். 1996 முதல் 2001 வரை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து மறைந்த திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மணிமாறன், மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோரின் மறைவுக்கு அவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரங்கல் தீர்மானம் வாசித்ததும் அவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். இரங்கல் தீர்மானத்திற்கு பிறகு கேள்வி நேரம் தொடங்கியது. காட்டுமன்னார் கோவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், சேத்தியாத்தோப்பிலிருந்து காட்டுமன்னார் கோவில் வழியாக மயிலாடுதுறை செல்லும் மாவட்ட இதர சாலைகள் மாநில நெடுஞ்சாலையாக மேம்படுத்தப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, காட்டுமன்னார் கோவில் மயிலாடுதுறை இடையேயான சாலை பணிகள் முன்னுரிமை அடிப்படையில் முடிக்கப்பட்டு விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று தெரிவித்தார். கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கும்பகோணம் தொகுதியில் சட்டக்கல்லூரியை துவக்க ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழகத்தில் மொத்தம் 16 சட்டம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் செயல்படுவதாகவும், மாவட்டந்தோறும் சட்டக்கல்லூரியை அமைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் ஆசை என்றும், ஆனால் நிதி நிலைமையை கருதி இந்த ஆண்டு அமைக்க முடியாது என்றும் கூறினார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆனானந்தல் முதல் பொறிக்கல் துறிஞ்சல் 6 வரை உள்ள 2 கிலோமீட்டர் தூரமுள்ள மண் சாலையை தார் சாலையாக அமைக்க வேண்டும் என்று கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கு பிச்சாண்டி கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்து பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன், இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ், மேட்டுப்பாளையம் வட்ட மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் வசதி செய்து தர அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்த மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் மட்டுமல்லாது பிற உபகரணங்களை வாங்க 1,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறினார். மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத், மணப்பாறை அரசு மருத்துவமனையில் MRI ஸ்கேன் உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சுப்பிரமணியன், இந்த மருத்துவமனைக்கு பல்வேறு பணிகள் செய்ய 50 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும், இதனை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றார். சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி, செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனை 60 ஆண்டுகள் பழமையானது என்றும், எனவே இந்த பகுதியில் சாலை விபத்துக்கள் அதிகம் ஏற்படுவதால் தலைக்காயம் சிறப்பு சிகிச்சை பிரிவு தொடங்க வேண்டும் என்றும், தற்போதுள்ள மருத்துவக் கல்லூரியில் உள்ள மாணவர்கள் இடங்களை 100-200 உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், தேசிய சுகாதார இயக்கம் மூலமாக இந்த மருத்துவமனைக்கு தலைக்காய பிரிவு தொடங்கப்படும் என்றார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மீதான மானிய கோரிக்கை இன்று தாக்கல் செய்யும் போது, அவையில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் திமுக அரசால் கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம், இனிமேல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என பெயர் மாற்றம் செய்யப்படும் என்ற அறிவிப்பினை தாம் வெளியிடுவதில் மகிழ்ச்சி அடைவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாரியம் இனிமேல் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்ற அந்த பெயரில் அழைக்கப்படும் என்பதை இந்த மன்றத்திற்கு தெரிவித்து, குடிசையில மாற்றுவது மட்டுமல்ல, குடிசை வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்திட வேண்டும், அவர்கள் தரத்தையும் உயர்த்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது என்பதை நம்முடைய பேரவைத் தலைவர் மூலமாக இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.